ஹே காய்ஸ், யூசிஎம் இஸ் பேக். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட்டுக்காக வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? அன்லீசிங் மிஸ்ட்ரி, அதாவது நம்ம யூசிஎம் கொலாபரேஷன் வித் அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூமெண்ட் ப்ரவுட்லி அனௌன்ஸ் யூசிஎம் ஜேஎஸ் 23. ஆல்ரெடி 22க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, அந்த அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு, நோ ப்ராப்ளம். இந்த பக்கம் 23 நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திஸ் இயர் லெவல் அப் அப் அப், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மதியில் இந்த காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ இதுக்கான டைட்டில், காம்படிஷனுக்கான டைட்டில் என்ன, டேட் என்ன மாதிரி காம்படிஷன், எப்படி ப்ரைஸ், எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷார்ட்டாக அப்படியே ப்ரீஃபாக சொல்லிடுறேன், அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டைட்டில். டைட்டில் நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே டைட்டில் தான், குளோபல் வார்மிங் தான். ஓகேவா? குளோபல் வார்மிங்லேருந்து எர்த்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஆல்ரெடி குளோபல் வார்மிங் எப்படி ஹேப்பனிங் அப்படிங்கிறது வி நோ தட், பட் ஹவு டு ப்ரொடெக்ட் எர்த் ஃப்ரம் குளோபல் வார்மிங், அதுதான் டைட்டில், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கான உங்களோட ஐடியா, இல்லை நீங்கள் தேடி சர்ச் பண்ணி ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்குது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு ஐடியா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு டைட்டில், ஹவு டு ப்ரொடெக்ட் எர்த் ஃப்ரம் குளோபல் வார்மிங். உங்களோட ஐடியாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு போஸ்டர் ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக புரியும். ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டேனே, சரி பரவாயில்ல, ஓகே கவனிங்க. பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக போய் எப்படி போஸ்டர் மேக் பண்ணணுன்ட்டு ஒரு சார்ட் இருந்தால் கூட ஓகே தான். இல்லை ஒரு மாடல் ரெடி பண்ணுங்கள். ஒரு மாடல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் தான் அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். கண்டிப்பாக சயின்டிஃபிக் டேர்மில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனா குளோபல் வார்மிங்கை கொஞ்சமாவது குறைக்கலாம். 1%, 2% கூட தேவையில்ல, அப்ராக்சிமேட்டாக குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களோட ஐடியாவை நீங்கள் கொடுக்கலாம். சரி, எப்படி கொடுக்கறது, எங்கே கொடுக்கறது? நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய போஸ்டர் ப்ரெசன்டேஷன் உங்கள் ஐடியாவை ரெடி பண்ணிட்டீங்களா, உங்களுடைய ஃபோன் எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன், யாராவது ஒரு ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட், உங்களுக்கு ஒரு நான் போஸ்டர் மாதிரி நான் வந்து சைடில் போட்டிருப்பேன். ஓகே, என்ன நான் உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக போஸ்டர், அது அதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். 2 to 3 minutes வந்து உங்களுக்கு அந்த வீடியோவோட டியூரேஷன். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கொடுத்துருங்க, நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை உங்களை ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 to 3 minutes தான் அந்த வீடியோ இருக்கணும், மேக்ஸிமம் 3 minutes தான் இருக்கணும். இது வீடியோ எடுத்தாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா கீழே டெலகிராம் நம்பர் கொடுத்துருப்பேன். உங்களுடைய காலேஜ் ஐடி கார்டு ப்ளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ, இதை மூணையும் நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அந்த டெலகிராம் நம்பருக்கு சென்ட் பண்ணிடணும். இங்கே வேறு எங்கேயெல்லாம் போக போகிறதில்ல, என்னோடய டெலகிராம் நம்பர் தான் வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம கூகுள் ஃபார்ம் வச்சுருந்தோம், அதில் பசங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணாங்க, அதனால் இந்த தடவை அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். சரி, டைரெக்டாக இப்படி கொண்டு வந்தாச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் வீடியோ சப்மிஷன் February 28th, கம்மிங் ஃபெப்ரவரி மந்த் எண்டு. ஓகேவா? அதுதான் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன். ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 26th March உங்களுக்கு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் ஆகும். ஸோ வீடியோவில் ஐ மீன் ஹூ கேன் பார்ட்டிசிபேட்னு நான் அதை சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா, மேக்ஸிமம் பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அவங்க எல்லாமே சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, பிஎஸ்சி, ஆமாம், பிஎஸ்சி சயின்ஸ் தானே, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், அதுலேயும் சயின்ஸ் வேறு தனியாக. ஓகே, பிஎஸ்சி எம்எஸ்சி, ஓகேவா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அலவுடு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லை பைலிங்குவலாகவும் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. சரியா? வீடியோ டியூரேஷன் சொல்லியாச்சு. எக்ஸ்ட்ரா மியூசிக் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் எது வேணாம். வேறு அடுத்த விஷயம், ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து வின் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5000 மணி கேஷ் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அடுத்து செகண்டாக வர ரெண்டு பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு 2500 மணி ப்ரைஸ். அடுத்துதான் தேர்டாக வர 5 பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு 1000. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வர அந்த பெஸ்ட் ஐடியா வந்து டாக்டர் பொன்ராஜ் அவங்க கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்களோட ஐடியா. ஒருவேளை அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் டெவலப் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் சார் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். ஏன்னா நிறைய ஐடியாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணும் பொழுது அந்த ஐடியாஸை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாது. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம், உருட்டாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பட் நமக்கு அதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கும் போது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ உங்களோட ஐடியாஸ் சரியான ஐடியாஸ்ன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன சொல்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.
உங்களுக்கானது உங்களோட வந்து சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் போஸ்டர் பிளாக் கலரில் இருக்கும், இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த போஸ்டரும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கூட சேர்ந்து சேர்த்தே ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியா, நம்மளோட ஐடியாவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக தேவை, ஓகேவா? எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ரீடமாக போய்ட்டு நம்மளோட ஐடியாவை சொல்லிடவும் முடியாது, ஃப்ரீயாகவும் சொல்லிட முடியாது, சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற முக்கால்வாசி விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். உங்கள் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் கார்டை வச்சு நான் சிம் கார்டெலாம் வாங்க மாட்டேன், டோன்ட் வரி. ஸோ எனிவே, எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டெலகிராம் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். வீடியோவும் ப்ரூஃப் அனுப்ப மட்டும் நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுங்கள், அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம், இல்லை டெலகிராம்லேயே கூட நீங்கள் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கலாம். சேம் நம்பர் தான், ஓகேவா? ஒன் செகண்ட், அன்லீசிங் கெமிஸ்ட்ரி யூசிஎம் கொலாபரேஷன் வித் அப்துல் கலாம் விஷன் இந்தியா மூமெண்ட், அட்வர்டைசிங் பார்ட்னர் டிகேஎஸ் மேவரிக், இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்ஸ், திருச்சி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த போஸ்டரை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்கள் ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஓகே? பெஸ்ட் ஐடியாஸ் எப்பயுமே பெஸ்ட்டு தான். தேங்க்யூ ஸோ மச், பாய்.